பதிவை நீங்கள் முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிக்கிறதே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த நேரம் பார்க்காண்டி ஒரு 10 நிமிஷம் அல்ல ஒரு 5 நிமிஷம் கொடுக்க நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட உங்கள் வாழ்க்கையில் அந்த நேரப்போட அருளும் ஆசீர்வாதமும் நிறைவாக உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நீங்கள் நினச்சது நீங்கள் வேணினது எல்லாமே நிறைவேறும். நம்புங்க, ஜெபியுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்ல மனசோடு எல்லாமே கேளுங்க, நல்லதே அந்த நேரப்போ பண்ணி தருவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த நேரப்போ பண்ண அற்புதம், அதாவது முன்னாடி பண்ண அற்புதம் இல்லை, இந்த வருஷம் 2024 பண்ண அற்புதம். நீங்கள் டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய குடும்பத்தில் அந்த நேரப்போ பண்ண அற்புதத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன, மனமாற்றம் வந்தது எப்படி, யாருக்கு, எல்லாமே வாங்க நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். எங்கள் அத்தை மகளுக்கு நடந்த அற்புதம் தான் அந்த நேரப்போ பண்ண அற்புதம். அதாவது அடுத்த மாதம் வந்துச்சுன்னா 3 மாதம் கணக்கு நான் சொல்ல அற்புதம், அந்த கேப்பில் நடந்த அற்புதம் தான் இது. எங்கள் அக்கா வந்து அவங்க எங்கள் அத்தை ஃபேமிலியில் ஒரு 4 பேர் உண்டு பிள்ளைங்க. அதில் எங்கள் அக்கா தான் லாஸ்ட்டு பிள்ளைங்க. எல்லாத்துக்குமே மேரேஜ் ஆகிட்டு எங்கள் அக்காவுக்கு மட்டும் மேரேஜ் ஆகலை. மேரேஜ் ஏன் ஆகலை அப்படின்னா, அவன் வந்து யாரை எந்த வரன் பார்த்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு மேரேஜே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொன்னான். ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா, அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் மாமா வந்து ரொம்ப குடிகாரவங்க. அவள் அந்த சூழ்நிலையில் வளர்ந்து அவங்க அப்பா அப்படி குடித்து இந்த மாதிரி சண்டை பிரச்சனை அப்படி பார்த்து அவளுக்கு வந்து மேரேஜ் பண்ணுறதுல ஒரு இதே இல்லை. அதாவது நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன், எந்த ஆம்பளை நல்லவங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவள் அப்படியே ரொம்ப வருஷம் அவள் கூட படித்த பிள்ளைங்க அவ்வளோ பேருக்கும் மேரேஜ் ஆகி அவங்க ஒரு ஃபேமிலி ஆகிட்டாங்க. ஆனால் எங்கள் அக்கா வந்து இல்லை எனக்கு மேரேஜ் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா. எங்கள் அத்தை டெய்லியும் கோயில் எங்கள் ஊரில் கோயில் இருக்குது, போய் டெய்லியும் அழுவாங்க. அப்போ அந்த டைமில் எங்கள் அம்மா எல்லாருமே யார்கிட்ட பார்த்தாலும் என்ன மகளுக்கு என்ன மேரேஜ் ஆகலையா, என்ன இன்னும் வரன் வரலையா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்போ எங்கள் அத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எது வந்தாலும் வேண்டான்னு சொல்லுதா வேண்டான்னு சொல்லுதா அப்படின்ட்டு. இப்போ அந்த பதிவு நீங்கள் பார்த்துருக்கோம் நினைக்கலாம், ஒரு வேளை எங்கள் அக்கா யாரையும் விரும்பியிருப்பாங்களா அப்படின்ட்டு, அப்போலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எங்கள் அத்தை அதை கேட்டாங்க, உன் மனசில் யாராவது உனக்கு பிடிச்சதா சொல்லுமா நாங்கள் கல்யாணம் நினைக்கணும். இல்லை எங்கள் அக்கா அப்படியும் கிடையாது, அவளுக்கு வந்து எந்த ஒரு ஆண்மையும் நம்பிக்கையே இல்லை. அதாவது யாருமே நல்லவங்க இல்லை, நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படி அவள் எப்போவுமே அந்த ஒன்று தான் சொல்லுவாள். இல்லை எனக்கு யாருமே வரன் பார்க்காதுங்க இப்படி சொல்லுவாள். ஆனால் பெற்றவங்க அப்படி விட முடியாதுல்லாம். ஏன்னா எங்கள் அத்தை எங்கள் மாமா அவங்க காலத்துக்கு பிறகு எங்கள் அக்காவை யார் பார்ப்பாங்க, அந்த ஒரு கவலை எல்லா அம்மா அப்பாவுக்கும் இருக்க தானே செய்யும். அப்போ எங்கள் அத்தைக்கு வந்து ஒரு வருஷமாக இதே இதில் தான் அவங்க போராடிட்டு இருந்தாங்க, எப்போவும் அழுதுகிட்டா. அதுமாதிரி இப்போ நாள் வர நம்மளுக்கு வருஷம் போக போக வயசு கூடிக்கிட்டே போவோம். அப்போ எங்கள் அத்தை வந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்கா எங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா அப்படி கேட்டாங்க, என்ன இப்படி அவள் இன்னும் சரின்னு சொல்ல மாட்டேங்களா அப்படின்ட்டு. ஆமான்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அழுதுட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, சரி கவலைப்படாதுங்க, முதல்ல நாங்கள் அந்தனியார் கோயிலுக்கு ஒவ்வொருக்கி போயிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க அடிக்கடி. ஆனால் எங்கள் அத்தை இந்த பிரச்சனையில் எங்கேயுமே வரலை, அவங்களுக்கு எந்த ஒரு இதுலையுமே இல்லை. அது எங்கே நான் எவ்வளோ கோயில் போய்ட்டு அது என்ன சரியாயிட்டு சரி இருக்கட்டும் நடக்காதானே நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரமாட்டாங்க. ஆனால் எனக்கு எங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, கொஞ்சமாக சொல்லி கொஞ்சம் மனசை மாற்றினாங்க, நீங்கள் வாங்க எனக்காண்டி ஒரு 3 மாதம் நீங்கள் வாரேன்னு சொல்லி வேண்டுங்க, கண்டிப்பாக அவன் மனசை மாறும், வேணாலும் பாருங்கள் அந்த நேரப்போ மாற்றுவங்க மனசை அப்படி சொன்னாங்க. மொதல் மாதம் எங்கள் அத்தை வந்தாங்க, எங்கள் கூட தான் வந்தாங்க. வந்து நல்லா கும்பிட்டுட்டு போகும்போது கரெக்டாக மொதல் மாதம் வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க. 3வது நாள் வீட்டுக்கு போன 3வது நாள் வரன் தேடி வந்துச்சு. எங்கள் அக்காட்ட வந்து நாங்கள் அப்படி இப்படின்னு சொன்னதில் அவள் ஓரளவு அவள் மனசு சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் அம்மா எங்கள் அத்தை எல்லாத்துக்குமே ஷாக்காக இருந்தாங்க. அவங்க எல்லோரும் சொன்னாங்க, ஏமா ஒரு நல்ல வரன் தான், பையன் குடிக்க மாட்டா எதுவுமே கிடையாது, இதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படி இப்படி நிறைய சொன்னாங்க. அவள் வந்து முன்னாடி இதை சொல்லும்போது ஏற்றுக்கிடலை, ஆனால் அந்த மனமாற்றம் எங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்போ அந்த அப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அந்த மனமாற்றம் வந்து அந்த நேரப்பாக கொடுத்தது அப்படின்ட்டு. அப்போ அவள் வந்து ஒரு வழியாக அவளை சம்மதிக்க வைக்கும்போது அவள் சரி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டான். இது வந்து அந்த நேரப்பா கோயிலுக்கு ஒவ்வொருக்கும் எங்கள் அத்தை மொதல் மாதம் வந்துட்டு வீட்டுக்கு போனால் 3வது நாள் வரன் தேடி வந்து அவள் மனசு மாதிரி சம்மந்தம் சொன்னது. இது மொதல் மாதம் நடந்தது. அதுக்கப்புறம் கரெக்டாக போய்க்கு அன்னைக்கு எங்கள் அத்தை கையில் இருந்தது 2000 ரூபா தான் இருந்துச்சு. அப்போ எங்கள் அதாவது கடன் கொடுக்கறதுக்கும் ஆள் கிடையாது, ஒரு ஆம்பளை பையன் இருந்தால் கூட நம்பி கொடுப்பாங்க, யாருமே கிடையாது கேட்க ஆள், எல்லாமே கடன் இல்லைம்மா நீ வந்து எப்படி அடைச்சிக்கிடுவா அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்தது எங்கள் அத்தைக்கு ஒரே அதே கவலை. அந்த மாதிரி இருக்கும்போது சரி 2வது மாதம் வந்தாங்க, 2வது மாதம் கரெக்டாக வராங்க, 2வது மாதம் இப்போ நாளைக்கு போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து அவங்க வந்து யார் யாரெல்லாம் கடன் கேட்டாங்களோ அவங்ககிட்டலாம் கடன் வந்து சரி தாரேன் கையில் கொடுக்கலான்னு தாரேங்கிற ஒரு வார்த்தையை கேட்டுட்டு தான் எங்கள் அத்தை சந்தோஷமாக அந்த நேரப்போ கோயிலுக்கு வந்து 2வது மாதம் வந்தாங்க. வந்து ஒரு வாரம் கிட்ட கழித்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு, என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு எங்கள் அத்தைக்கு நல்லா பைசா எல்லாமே ஓகே, கடன் கேட்டவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அவங்களால திருப்பி அடைக்க முடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகளும் அந்த நேரப்போ வந்து கொடுத்தாங்க. ஒரு லேண்ட் வந்து விற்க முடியாமல் இருந்து அதுக்கும் வாண்டடாக ஒரு ஆள் வந்து எந்த இடம் எனக்கு வேணும் நீங்கள் தருவீங்களா அந்த மாதிரி கேட்டாங்க.
அப்போ எங்கள் அத்தைக்கு ஒரே சந்தோஷம். அதாவது எங்கள் அக்காவுக்கு இப்போ எப்போ கல்யாணம் ஆச்சுன்னா இப்போ ஆகஸ்ட் 22 எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் முடிஞ்சிட்டு. அதாவது எங்கள் அத்தை வந்து அந்த நேரப்பா கோயிலுக்கு நான் 3 மாதம் வருவேன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு வேணாங்க. அவங்க 2 மாதம் முடிச்சிட்டாங்க, 3வது மாதம் வரலை, இனிதான் போக போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்கள் அக்காவுக்கு வந்து 22ஆம் தேதி மேரேஜ் ஆகிட்டு இனி 3வது மாதம் அவங்க எல்லோரும் குடும்பமாக போவாங்க. இது எவ்வளோ பெரிய அற்புதம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது யாருமே சொன்னால் நம்புவீங்களா என்னன்னு தெரியல. இது நான் கண்ணால் பார்த்தா அற்புதம். இது எங்கள் குடும்பத்தில் இப்போ 2024 இப்போ 3 கடந்த 2 மாதம் இது இனி வந்தால் 3வது மாதம் ஆகும். இந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம் அதான் சரி அவங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். போன மாதம் எனக்கு தெரியும் ஓரளவு மைண்ட் மாறிக்கிட்டே இருந்து, இருந்தாலும் இப்போ நான் ஒரு அற்புதம் போடுதேன் அப்படின்னா இப்போ அவளுக்கு வந்து மேரேஜ், அவளுக்கு வந்து மனசு மாறணும், அவளுக்கு கல்யாணம் முடியணும், இதுதானே இது. அப்போ அவளுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு போடாது தானே கரெக்டாக இருக்கும். அதான் வந்து அவளுக்கு கல்யாணம் முடியாத வரைக்கும் சரி கல்யாணம் முடிஞ்சிட்டு இது லாஸ்ட் செவ்வாய் வந்துட்டா சரி இந்த டைம் போட கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதிலேருந்து என்ன நீங்கள் அதாவது உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை ஃபார்ம் ஆகிருக்கும். ஏன்னா அந்த நேரம் போல முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா எங்கள் அக்காவை நான் பக்கத்துலேருந்தே பார்க்கும்போது அவள் அவ்வளோக்குள்ள வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாள். அவளுக்கு வந்து மனமாற்றத்தை கொடுத்து எங்கள் அத்தைக்கு பைசா இல்லாத டைமில் ஒரு லேண்டு விற்கிறதுக்கு தானாக ஒரு ஆள் வந்து அவங்க அவ்வளோ கடனை அடைச்சி கல்யாணத்தை நல்லா ஜாம் ஜாம் நடத்தி இப்போ லாஸ்ட்டு 3வது மாதம் எல்லோரும் குடும்பமாக போகிறாங்க. எங்கள் அத்தை என்ன விஷயத்துக்கு வேணாங்களோ அதை அந்த நேரப்போ 3வது மாதம் முடியதுக்குள்ளேயே நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நேரப்போ முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் மனசார என்ன கேட்டாலும் சரி அந்த நேரப்பட்ட கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க வந்து முழுசாக பண்ணி தருவாங்க. அது எதாக இருக்கட்டும், யார் எது நடக்காது இது கிடையாது, உங்களுக்கு அது எப்படின்னு சொன்ன கதையில் எல்லாத்துலேயுமே அந்த நேரப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, அந்த நேரப்போ நல்லா வேண்டுங்க. கடவுள் துணையால் அந்த நேரப்போ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே சகலவித நன்மைகளையும் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டினது எல்லாமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய உண்மை சம்பவங்கள் பார்க்கணும் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.